ரொபன் அன்யோங், ஆமி, சராங்கே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வீடியோ என்னன்னு. கொரியன் கிளாஸ் தான். ரொம்ப நாளாக காலவரையற்ற விடுமுறை விட்டுருந்த கிளாஸு இன்னைக்கு ரெஸ்யூம் பண்ணுறோம் நம்ம. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கனால நான் புதுசாக ஏதாவது பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ரொம்ப வெரி பேசிக் கான்வர்சேஷன், ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். அதாவது நம்ம புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பேசிப்போம் அப்படிங்கிறத தான் இப்போ ஒரு கான்வர்சேஷனாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் இந்த கான்வர்சேஷனில் பேசிக்க போகிற ரெண்டு பேரோட பேர் என்னன்னா பாவடா சாமி, குஞ்சித பாதம். சிரிக்கக்கூடாது, சாமி குத்தமாயிரு பார்த்துக்கோங்க. அவங்கள இந்த கான்வர்சேஷனில் நம்ம ஷார்ட்டாக எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னா பாயா கூயா. ஓகேவா? அன்னியோங் ஹாசேயோ. தே அன்னியோங் ஹாசேயோ. ஜோம்பைக்கே ஸ்மிதா. மனசோ பங்கவாயோ. சே இருமின் பாயா இமிதா. தே பொங்கப் ஸ்மிதா. சே இருமின் கூயா இமிதா. ஓதியே சாசேயோ. சோனும் இந்தோயே சாராயோ. பாயா ஷினின்யோ. நாதோ இந்தோயே சாராயோ. ஹக்ஸேங் இசையோ. ஆனியோ சொன்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஏயோ. நாதோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஏயோ. அப்பா சாமி, எப்படியோ முடிச்சுட்டேன். ஒரே வாய்ஸ்லே ரெண்டு பேருக்குமே டைலாக் சொல்லியிருப்பேன், அந்த டிஃப்ரென்ஷியேஷன் புரியணுமே அப்படின்னு ஆம்பளை வாய்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். ரொம்ப கன்றாவியாக வந்துருச்சோ. சரி விடுங்க, உங்களுக்கு அது புரியலனா கூட நான் திருப்பி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இப்போ வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னால் நான் பேசினதெல்லாம் ரீப்ளே பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு அந்த டயலாகில் என்ன பேசுனது புரிஞ்சுதோ அதை இங்கிலீஷாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இப்போ முன்னாடி பேசின கான்வர்சேஷனில் உள்ள ஆல்மோஸ்ட் நிறைய வேர்ட்ஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தது தான் சில வேர்ட்ஸ்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பேசிக்கான கான்வர்சேஷன் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்போ தான் என் கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த கான்வர்சேஷனில் பெருசாக என்ன இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு யூனிவர்சலான பேசிக் கான்வர்சேஷன். ஏன்னா இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம புதுசாக இருக்கிட்டையாவது பேசணுன்னாலே பேச முடியும். ஏன்னா எடுத்ததுமே யார்ட்டையும் இப்போ என்ன மாமா டே என்ன மச்சான் அப்படிலாம் பேச முடியாதுல்ல. ஸோ புதுசாக பேசுகிறவங்கக்கிட்ட கொரியனில் என்னென்ன பேசிக் வளர்றேன், அதாவது இந்த குட்டி கான்வர்சேஷன் தெரிஞ்சால் நீங்கள் கொய்யா போனதும் யாராவது உங்ககிட்ட பேசினாங்கன்னா உங்களால் ஒரு பேசிக்கான கான்வர்சேஷன் அவங்களோட பேச முடியும். ஏ எப்படி மாசா? ஓகே, இந்த கான்வர்சேஷனில் பேசின வேர்ட்ஸ்க்கான மீனிங் எல்லாம் தமிழில் பார்க்கலாம். ஓகேவா? அன்யோங் ஹாசேயோ. இதுக்கான மீனிங் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், ஹலோ. நம்ம ஊர் பண்பாடு படி வணக்கம். ஓகே, அன்யோங் ஹாசேயோ, ஹலோ சொல்லிட்டோம், இப்போ நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லணும்ல. அதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா சோம்பெக்கே சுமிதா. சோம்பெக்கே சுமிதா அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுறோன்னா சொல்லுவல, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, இட்ஸ் அ ரியலி கிரேட் பிளஷர் டு மீட் யூ அப்படிங்கிறது தான் சோம்பெக்கே சுமிதா. ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சோம்பெக்கே சுமிதா அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ரொம்ப காமனான ஒரு வார்த்தை இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதும் சொல்லலாம், இல்லை ஒருத்தவங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் மீட் பண்ணுறீங்கனாலும் இதை சொல்லலாம். அந்த ரெண்டு வேர்டு என்ன அப்படின்னா மனசோ பங்கவாயோ, பங்காப் சுமிதா. இது ரெண்டுமே நைஸ் டு மீட்டிங் அப்படின்றதுக்கான மீனிங் தான். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மூணு வேர்டுமே சோம்பெக்கே சுமிதா, மனசோ பங்கவாயோ, பங்காப் சுமிதா, இது மூணுத்தோட மீனிங்குமே நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஓகே, பேசிக்காக நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹலோ சொல்லுவோம், நைஸ் டு மீட் யூ சொல்லுவோம், அண்ட் நம் ஹாஸ்னி அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இப்போ எப்படி உங்கள் பேரை கொரியனில் சொல்லணும் அப்படின்னா சே இருமின் ஹாஸினி மீதா. சே அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா மை, இல்லைன்னா மீ, நான், என் அந்த மாதிரி மீனிங். என் பெயர் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது போல் இருமின் அப்படின்னா நேம். ஸோ இப்போ உங்கள் பேரை எப்படி சொல்லுவீங்க? சே இருமின் டேஷ் இமிதா. அந்த டேஷில் வந்து உங்கள் பேரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பேர் என்னன்னு சொல்லிட்டோம், இப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு, உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறத எப்படி கொரியனில் கேட்கணும் அப்படின்னா இருமி போயா, அவ்வளோதான். மோ அப்படின்னா என்னென்னா வாட் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது எம் சவுண்ட் தான், ஆனால் அவங்க பேசும்போது நமக்கு அது எப்படி கேட்கும்னா போயா, இருமி போயா அந்த மாதிரி தான் கேட்கும், ஆனால் அது எம் சவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிறத எப்படி கேட்கணும்னா ஹக்ஸேங் இசேயோ. தே அப்படின்னா ஆமாம், ஆனியோ அப்படின்னா இல்லை. ஸோ இதுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ப்ரீவியஸ் கொரியன் பார்ட்ஸில் போட்டிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஊர், அதாவது வேர் டு யூ லிவ் அப்படிங்கிறத எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஓதியே சாசேயோ, ஓதியே சாசேயோ. ஓதி அப்படின்னா வேர், எங்கே அப்படின்னு அர்த்தம். சாசேயோ அப்படின்னா எங்கே இருக்கீங்க அப்படின்றதுக்கு மீனிங். ஓகேவா? இந்தியாவோட கொரியன் நேம் என்னென்னா இந்தோ. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கோம், ஐ லிவ் இன் இந்தியா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, இந்தோயே சாராயோ, நான் இந்தோயே சாராயோ. ஓகேவா? அவ்வளோதான், ஐ லிவ் இன் இந்தியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி 4 மினிட் கொரியனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான கான்வர்சேஷன், பேசிக்காக நம்மளை ஒருத்தவங்கக்கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதான் எப்படி பேசிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். இன்னும் என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் பெட்டி போடுக்கையெல்லாம் கட்டுங்க, கிளம்புவோம் கொரியாவுக்கு. ஓகே, இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்ப்பா, இல்லைனா நான் அடிப்பேன். ஜஸ்ட் கிடிங். அண்ட் எல்லோரும் ஃபில்ம் அவுட் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்ரீலங்கன் இல்லை மலேசியன் தமிழ் ஆர்மி புலிமூட்டைஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் லொக்காலிட்டியில் ஃபில்ம் அவுட் எந்த பிளேஸில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டே தமிழ் ஆர்மி புலிங்கோஸ், நம்ம ஊர் ஸ்ட்ரீமிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிச்சாட்டிருக்கு. இப்போ நம்ம 23rd பிளேஸில் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் 1 ஹவருக்கு ஒரு டைம் அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் எப்படி யூடியூப்பில் ஒரு வீடியோவை ப்ராப்பராக ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு ப்ராப்பராக ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் புல்லிங்கோஸ் எல்லாருக்கும் என் ஹார்ட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க, உங்களோடது என்கிட்ட பத்திரமா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, லவ் யூ.